அன்பில் பணித்தார் அவர் பலியினை கடந்திடவே இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணியினை தொடர்ந்திடவே வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும் வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும் ஆண்டவர் அரசில் துயரில்லை என வாழிர பரிசாற்றிடவும் என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணியினை தொடர்ந்திடவே இறைவனாவிடவே இகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே என்னை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணியினை தொடர்ந்திடவே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக ஆண்டவரே அனைத்தும் உம் அதிகாரத்தின் கீழ் உள்ளன உமது திருவுளத்தை எவராலும் எதிர்த்து நிற்க முடியாது விண்ணையும் மண்ணையும் விண்ணின் கீழ் உள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே நீரே அனைத்துக்கும் ஆண்டவர் சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீதிரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக ஆமென் மன்றாடுவோமாக என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றி அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீரா உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆமென்
முதல் வாசகம். பிற இனத்தவருக்கு நற்செய்தி அறிவிக்குமாறு திருவுளம் கொண்டார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 13-24 முடிய. சகோதரர் சகோதரிகளே, பவுலாகிய நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழுக்க முயன்றேன். மூதாதையர் மரபுகளில் ஆர்வமிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஆண்டவரின் சகோதரனான யாக்கோபை தவிர திருத்தூதரில் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை. நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய் ஒன்றுமில்லை. இதற்கு கடவுளே சாட்சி. பிறகு நான் சிரியா சிலிசிய பகுதிகளுக்கு சென்றேன். ஆயினும் யூதேய நாட்டிலிருந்த கிறிஸ்தவ சபைகளுக்கு அதுவரை அறிமுகமாகாமலேயே இருந்தேன். ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் முன்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்பொழுது நற்செய்தியாக அறிவிக்கிறான் என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அதற்காக என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல், பல்லவி. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உயிர்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. பல்லவி, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். பல்லவி, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. என் எலும்பு உமக்கு மறைவானதன்று. மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் ஆழ்பகுதியில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருந்தீர். பல்லவி, என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. Hallelujah, 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 Hallelujah. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. துயலுக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 38-42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஓர் ஊருக்கு சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா எனும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா
பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றான். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றான். ஆண்டவரின் அருள் வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. வாழ்வளிக்கும் வல்லலே எம் இறைவா, பரபரப்பான இந்த உலகத்தில் நாங்களும் பரபரப்பாகி வேக வேகமாய் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இயந்திரம் போல எங்களுடைய வாழ்க்கையும் வேக வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. எதை நோக்கி ஓடுகிறோம்? எதற்காக ஓடுகிறோம்? இறுதியில் மன நிம்மதியும் மன நிறைவும் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்கும்போது வாழ்க்கையின் ஓட்டமே முடிந்து விடுகிறது. மார்த்தாவை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை குறித்து கலங்குகிறாய், தேவையானதோ ஒன்று என்று சொல்லி ஆண்டவரின் அருகில் இருப்பதும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதும் தியானிப்பதும் அதை வாழ்வாக்குவதும் தான் தேவையான ஒன்று, வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று, நம் வாழ்க்கைக்கு அர்த்தம் தருகிற ஒன்று. இந்த தேவையான ஒன்றை பெற்றுக்கொள்ள வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமீன். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி அருளும் இறைவா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பவுலடியார் தொடக்க காலத்தில் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி அதை ஒழிக்க முயன்றவர். குதிரை மீது ஏறி தமஸ்கு நோக்கி வேக வேகமாக பரபரப்பாக கிறிஸ்தவர்களை துன்புறுத்த, அவர்களை சிறையில் அடைக்க, அவர்களை கொடுமைப்படுத்த அவர் ஓடினார். அவருடைய செயல்கள் எல்லாம் பரபரப்பாக இருந்தன. கிறிஸ்தவர்களை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்கி இருந்தது. அந்த வேகம் உணர்ச்சி அவருக்குள் இருந்தது. அதே பவுலடியார், அவருடைய வாழ்க்கை மாறுகிறது, அவர் மனமாற்றம் பெறுகிறார், கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார், கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அறிவிக்க முன்வருகிறார். அப்பொழுது இறைவார்த்தை சொல்லுகிறது, ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் இப்பொழுது இறை விசுவாசத்தை நற்செய்தியாக அறிவித்துக் கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, வாழ்க்கையினுடைய சுழற்சி மாற்றம் எப்படி நடக்கிறது பாருங்க. ஒரே நிலையில் இல்லை. இந்த உலக போக்கிலான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வேகமாக ஓடுகிறார் பவுல். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நிலையில் நின்று சிந்தித்து தியானித்து தான் போகின்ற பாதை தவறான பாதை, தான் செல்லுகின்ற பயணம் தவறான பயணம், இனிமேல் அந்த பயணத்தை தொடரக்கூடாது, அந்த பாதையில் செல்லக்கூடாது, என் பயணத்தை மாற்ற வேண்டும், என்னுடைய இலக்கை நான் வேறொரு திசையை நோக்கி
தீர்மானிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். கிறிஸ்து அவருடைய இலக்காக மாறுகிறது. கிறிஸ்துவின் நற்செய்தி அவருடைய பயணமாக மாறுகிறது. எவ்வளவு அற்புதம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த மாற்றம் அவசியம். நாமும் நின்று சற்று யோசிக்க வேண்டும். பவுலடியாரை தடுத்து ஆட்கொண்ட இறைவன் நம்மையும் தடுத்து ஆட்கொள்ள நாம் அனுமதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மை என்னன்னு நமக்கு புரியும். நாம் எந்த பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது புரியும். நாம் நல்லவர்களா கெட்டவர்களா, நல்வழியில் நடக்கிறோமா அல்லது தீய வழியில் நடந்து கொண்டிருக்கிறோமா சிந்தித்து பார்க்க முடியும். வாழ்க்கையின் பாதையை மாற்றிக்கொள்ள முடியும். நற்செய்தி வாசகத்திலும் இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். மார்த்தா ஏசாண்டவர் வந்து விட்டார் என்ற உடனே பரபரப்பாகி விடுகிறார். ஏசாண்டவருக்கு இதை தயாரிக்கணும், அதை கொடுக்கணும், இது அவருக்கு தேவை, பலவற்றை குறித்து அவர் கவலைப்படுகிறார். மரியா தனக்கு உதவி செய்ய வரவில்லை, தன் சகோதரி தனக்கு உதவி செய்ய வரவில்லை என்று குறித்து அவர் மிகுந்த கவலையோடு இயேசுவிடத்திலே முறையிடுகிறார். ஏசாண்டவர் சொல்லுகிறார், பாருங்க, மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை குறித்து கவலைப்படுகிறாய். பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. வீட்டில் இருந்து கொண்டே கணவனை பற்றி, பிள்ளைகளை பற்றி, அவர்களின் எதிர்காலத்தை பற்றி, அல்லது வாழ்க்கையில் எப்போ நடந்ததை பற்றி யோசித்து யோசித்து குழம்பி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். மனதில் நமக்கு அமைதி இருப்பதில்லை. அந்த குழப்பத்திலேயே நாம் தள்ளாடி கொண்டிருக்கிறோம். பலவற்றை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். பணமாக இருக்கலாம், அதிகாரமாக இருக்கலாம், பட்ட படிப்புகளாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்க, தேவையானது ஒன்றே, மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். இயேசு ஆண்டவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் குருக்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த குருக்களின் பாதங்களில் அமர்ந்து யார் பாடம் படிக்க முடியும் அல்லது யார் அவருடைய போதனைகளை கேட்க முடியும் என்றால் ஆண் சீடர்கள் மட்டும்தான் அந்த செயலை செய்ய முடியும். பெண் சீடர்கள் அது மாதிரி செய்ய முடியாது. ஆண்டவர் இயேசு புரட்சி செய்கிறார். இங்க பெண் சீடர் ஆண்டவருடைய அருகில் அமர்ந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறார். இந்த இடத்துல மார்த்தா நீயோ பழைய உன்னுடைய சமூக சூழலை நீ இன்னும் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் மரியாவோ தன்னை மாற்றிக்கொண்டு விட்டார். புரட்சி பெண்ணாக அவள் மாறியிருக்கிறார். தேவையானது ஒன்றே, மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். அந்த நல்ல பங்கு எது? ஆண்டவரின் அருகில் வருவது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பது, ஆண்டவரிடத்தில் முழுமையாக தம்மை ஒப்புக் கொடுப்பது. மரியா இதை செய்ததால் அவர் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். சமீபத்தில் சான்றிதழ் ஒன்றை பெறுவதற்காக ஒரு சகோதரி வந்திருந்தார். வெளியூரிலிருந்து வந்திருந்தாங்க. வந்து ஒரு 5 நிமிடம் காலும் நிக்கல கையும் நிக்கல, படபட படபடன்னு பேச்சு. அவங்களுடைய பெயர் அந்த சான்றிதழில் இல்லை, ரெஜிஸ்டரில் இல்லை, பதிவேட்டில் அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. இதனால் ரொம்ப அவங்க பரபரப்பாயிட்டாங்க. தன்னுடைய கணவனை பிளேம் பண்ணுறாங்க, சாமியாரை பிளேம் பண்ணுறாங்க, இது அது வீட்டில் இருக்கிற பெரியவங்களெல்லாம் குறை சொல்கிறாங்க, எல்லாரையும் குறை சொல்லி, இப்படி அப்படி, இது நடந்தது அது நடந்தது, ஏன் நடந்தது தெரியல, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியல, எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. நான் சொன்னேன்ம்மா கொஞ்சம் பொறுமையாக உட்காருங்க, அவசரப்படாதீங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருங்க, பேச பேசாதீங்க, ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருங்களேன். சைலண்ட்டாக உட்கார வச்சுட்டேன் அந்த அம்மாவை கொஞ்ச நேரம். என்ன பிரச்சனை சொல்லுங்கள், எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு, கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும், கொஞ்சம் அமைதியோடு இருக்கணும், அவசரப்படக்கூடாது, பதறிய காரியம் சிதறும், அவ்வளவுதான்.
பதட்டத்தில் நாம் என்ன பேசுகிறோம்னு நமக்கு தெரியாது. பதட்டத்தில் சில நேரங்களில் எதை செய்யணுமோ அதை நம்ம மறந்துடுவோம். பதட்டத்தில் சில நேரங்களில் கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டுருவோம். பதட்டத்தில் நம்ம எதை செய்கிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பத்தை உருவாக்கிவிடும். தடுமாறுவோம், தோல்விகளை தரும். கொஞ்சம் கவனம் வேண்டும், பொறுமை வேண்டும். மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். நாமும் நல்ல பங்கை தேர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நல்ல பங்கு இறைவனோடு இருப்பது தான், இறைவனின் வார்த்தை கேட்பது தான், இறைவனுடைய திருவுளத்திற்கேற்ப நடந்து கொள்வது தான், இறைவனின் திருப்பாதம் அமர்ந்து அவரின் நல்லாசீரை பெற்று என்றென்றும் வாழ இந்த நாளில் உங்களை ஆசிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமீன். இறைவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை இதய காணிக்கை இறைவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை கூடிடவே வான்மழை அருவியாகுமே உன் அருளுக்கு சான்றாகுமே மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே உன் அருளுக்கு சான்றாகுமே இறைவாவுமை போல் வார்த்தையை வாழ்வாக்கி இறைவாவுமை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரும் ஒன்று தான் இதய காணிக்கை இறைவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பி காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவான், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே
வானகத் தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை
மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே ஆமே ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்ததல்ல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு. ஆண்டவர் இயேசுவின் திருவுடலே,
திரு ரத்தமே என் உள்ளே வாராயோ, உந்தன் இன்னொருவை தாராயோ. வானமுறை தீனமுறை என்னுள் நிறைந்த பேரமுறை, அருளமுறை இறையமுறை உனதாய் மாற்றும் உயிரமுறை. வானமுறை தீனமுறை என்றும் நிறைந்த பேரமுறை, அருளமுறை இறையமுறை உனதாய் மாற்றும் உயிரமுறை. அதிசய உணரே அற்புத விருந்தே ஆண்டவர் இயேசுவின் திரு உடலே, பேரன்பால் சிந்திய திரு ரத்தமே என் உள்ளே வாராயோ, உந்தன் இன்னுறவை தாராயோ. திருவிருந்துக்கு பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எழுச்சி ஓட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அருளை மிகுதியாய் பெற்று அவரின் அன்பு சீடர்களாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மாதா தாயினும் மேலான் தாயுமே நீயே,
திரவியமே தாயினும் மேலாம் தாயுமே நமியோ திரவியமே